உற்சாகமாக இந்த வேளையில ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கிறோம். எத்தனை பேரு இன்னைக்கு நான் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் ஆராதிக்க வந்துறேன்னு சொல்லியிருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தலாமா? இது ஆண்டவர் நம்ம மத்தியில பிரசன்னமா இருக்கிறார். நம்ம மத்தியில பிரசன்னமா இருக்கிற ஆண்டவரை இதோ நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். உற்சாகமான ஒரு மனநிலையோடு ஆண்டவரை இந்த வேளையில நம்ம ஆராதிக்கலாமா? கண்களை மூடுவோம் பிரியமானவர்களே. இதோ மூடப்பட்ட அந்த கண்களுக்குள்ளாக, இதோ நம்முடைய மனக்கண்களுக்குள்ளாக ஆண்டவரை இந்த வேளையில நம்ம உற்று பார்ப்போமா? இதோ நம்ம மத்தியில பிரசன்னமா இருக்கிற ஆண்டவர், இதோ அந்த விண்ணையும் மண்ணையும் படைத்த அந்த ஆண்டவர் நம்ம மத்தியில இந்த நேரத்துல பிரசன்னமாய் இருக்கிறாரு. மகனே மகளே, உனக்காக இதோ இந்த அதிகாலை வேளையில என்ன தேடி நீ வந்திருக்கிறியா? இதோ உனக்காக, இதோ இந்த ஆலயத்துல, இதோ உன்னோட மத்தியில நான் பிரசன்னமா இருக்கிறேன்னு சொல்லி இதோ நம்ம மத்தியில இருக்கிறாரு. அவரை நம்ம ஆராதிப்போமா? இதோ கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம். கரங்களை வானோக்கி உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். இதோ ஆண்டவர் படைத்த அந்த கரங்களை இதோ அவருக்காக நம்ம தொடர்ந்து நம்ம இந்த பாடலின் வழியாக ஆராதிக்கிறோம் ஆண்டவரையுமே ஆராதிக்கிறோம் சொல்லிக்கொண்டே நம்ம ஆண்டவரை உற்சாகமாக ஆராதிக்கலாம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். எல்லோரும் சேர்ந்து சத்தமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை இந்த பாடல் வழியாக பாடி மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே சுபையாராதிப்பேன், ஆண்டவரே
வாழ்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரே ஆராதனைக்குரிய கடவுள், அவரே மாட்சிமை மிகுந்த இறைவன். ஆம், கண்களை மூடி கரங்களை உயர்த்துவோமா. இதோ இறை வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருந்தாலும் அவர்கள் ஒன்று, அவர் உணர முடியா அதிசயங்களையும் கணக்கிட முடியா அருஞ்செயல்களையும் செய்பவர் என்று. ஆமென். அவரே அதிசயங்களை செய்கிறவர், அவரே அற்புதங்களின் தேவனாயிருக்கிறார். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார்னா, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு இங்க இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இதோ இறை வார்த்தை சொல்லுகிறது, இதோ நான் உங்களுக்கு நன்மை செய்ய தவறுவ மாட்டேன் என்று சொல்லி, இதோ இந்த நாளிலும் கூட அவர் அற்புதத்தின் தேவனாய் உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியத்தை, இதோ அவரோடு உங்களுக்கு இருக்கிற உறவை வலுப்படுத்தக்கூடிய அற்புதத்தை இந்த நாளிலும் கொடுப்பதற்காகவே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த மேலான தேவனை, அந்த மாட்சிமை மிக்க கடவுளை இரு கரங்களை விரிப்போமா அவரை நோக்கி. இதோ அவர் பெரிய பெரிய வியத்தகு செயல்களை செய்கிறவர். இதோ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வர்ணிக்க முடியாத அற்புதங்களையும் விவரிக்க முடியாத அதிசயங்களையும் செய்பவர் என்று. ரெண்டு கரங்களை உயர்த்தி, இதோ எத்தனையோ அதிசயங்களை, எத்தனையோ விவரிக்க முடியாத சூழ்நிலைகளிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை, இதோ நம் எண்ண முடியாத தருணங்களிலிருந்து நமக்கு ஆறுதலையும் தந்திருக்கிற அந்த ஆண்டவரை, கண்களை மூடி விவரிக்க முடியாத அற்புதத்தை செய்த ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லுவோமா. அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, சர்வ வல்லவரே, உம் வர்களே, கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போமா. இதோ அவருடைய கை வலிமை மிக்கது, இதோ அவருடைய புயம் ஓங்கி நிற்கின்றதாய் இருக்கிறது. இதோ இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே பகலிலே மேகத்தூணாயிருந்தவர், இரவிலே நெருப்பு தூணாயிருந்தவர், ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு மன்னாவையும் காடையையும் வழங்கினவர், பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்த ஆண்டவர். இதோ அவர்களோட கூட, இதோ தந்தை தன் பிள்ளையை சுமப்பது போல, இஸ்ரவேலே நான் உன்னை சுமந்தேன் என்ற வார்த்தையின்படி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு அவர் அற்புதத்தின் தேவனாய் இருந்திருக்கிறாரே, அதற்காய் அவரை ஆராதிக்கலாமா? உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உங்களை உயர்த்துகிறோம் இயேசுவே. இதோ நீரே எல்லா மாட்சிக்கும் உயிர், எல்லாம்
மாட்சிக்கும் எட்டாத பெயருக்கும் உரிய மேன்மை மிக்க கடவுளாக இருக்கிறீங்களே, அதற்காக உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. நீரே உயர்ந்தவராயிருக்கிறீர் ராஜா, எல்லாவற்றிற்கும் மேலாக. இதோ இந்த வேளையிலே இன்றைக்கு எங்கள் மத்தியிலே உயிருள்ள கடவுளாய் பிரசன்னமாய் இருக்கிறீரே, அதற்காக உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை இன்றைக்கு இந்த இடத்துக்கு கூட மனக்கவலையோடும் இல்ல ஒரு குழப்பத்தோடும் இல்ல மருத்துவர்களால கைவிடப்பட்ட வியாதியோட அந்த இடத்துல வந்திருக்கலாம். இதோ இத்தனை அதிசயங்களை இஸ்ரவேல் மக்களுக்கு செய்தவர், இதோ எத்தனையோ அற்புத அடையாளங்களை விவிலியத்தில் செய்த ஆண்டவர், அதே ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில உயிருள்ள கடவுளாய் இருக்கிறார். அவரே நம்முடைய கடவுளாகவும் இருக்கிறார். இதுவரையிலும் உங்களை நடத்தி வந்தவர் இனிமேலும் உங்களை நடத்துவார். இனிமேலும் உன்னை சுமப்பேன், தப்பு வைப்பேன், உன்னை காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ இன்றைக்கு நம்ம மத்தியில உண்டு. அவரை மீண்டுமாய் கரங்களை உயர்த்தி என்னை ஏந்துகின்ற ஆண்டவரே, என்னை சுமத்த தப்பு வைப்பவரே, உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி அவரை நோக்கி பாடுவோம். ஆமென். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்பு வைத்தீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்பு வைத்தீர். தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான இரக்கம் காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான இரக்கம் காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரங்களே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. ஆமே. தடைகள் வந்தாலும் நீ நினைத்தது நடக்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்ன. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. கரங்களை உயர்த்தினார். இதோ நமக்காக அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் அவர் விண்ணகத்திலே மாட்சி மிக அரியணையில மட்டும் அல்ல அன்பார்ந்தவர்களே, இவ்வளவு மாட்சி மிக மிகுந்த கடவுள் நமக்காக தன்னையே தாழ்த்தி இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அதுவும் சாவை ஏற்கும் அளவுக்கு, இதோ அந்த சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை தாழ்த்தினது மட்டுமல்ல, இதோ அந்த சிலுவையிலே நமக்காக இரத்தம் சிந்தினாரே,
இதோ அந்த இரத்தத்தின் வல்லமையை இந்த வேளை நினைவு கூறுவோமா. இதோ எவ்வளவு பெரிய ஆண்டவர் தன்னையே தாழ்த்தி இங்க இருக்கிற உங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் எல்லோரும் உங்களுடைய இருதயத்துல கரத்தை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவே, நீங்க எனக்காக அந்த உலகத்துல வந்தீங்க ஆண்டவரே. இதோ என்னை மீட்பதற்காக அந்த உலகத்துல ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. இதோ உம்முடைய ரத்தத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் ரத்தத்துக்காக உம்மை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம். இதோ அவருடைய ரத்தத்தின் மேன்மையை இந்த வேளையிலே உணர்ந்து அவரை ஆராதிப்போமா. அந்த வல்லமை உள்ள ரத்தத்தை நினைத்து சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, எல்லோரும் ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற சிந்தப்பட்டதே. மீண்டும் மீண்டும் ஒருமுறை எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, கரங்களை உயர்த்தி விலையேற பெற்ற ரத்தமே, சத்தமாய் சேர்ந்து வார்த்தை சொல்லுகிறது. இதோ உங்களுக்காக விலையாக செலுத்தப்பட்ட ரத்தம் பொன்னும் பொருளும் போல அழிந்து போகக்கூடியது அல்ல, மாறாக என்றும் அழியாததும் மாச மறுவற்றதுமான உயர் மதிப்புள்ள இயேசுவின் ரத்தம் என்று எல்லோரும் கண்களை மூடி அந்த கல்வாரி சிலுவையையும் கண்முன் நிறுத்தி இயேசுவையும் ரத்தத்திற்காக உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களுக்காய் பரிந்து பேசும் ரத்தமே உம்மை ஆராதிக்கிறோம். இதோ எல்லா பாவத்திலிருந்தும் என்னை தூய்மையாக்கும் ரத்தமே உம்மை ஆராதிக்கிறோம். இதோ எல்லா நோயிலிருந்து விடுதலை தரும் ரத்தமே உம்மை ஆராதிக்கிறோம். எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை தரும் ரத்தமே உம்மை ஆராதிக்கிறோம். இதோ புதிய உடன்படிக்கையின் ரத்தமே உம்மை ஆராதிக்கிறோம். தந்தையிடம் பரிந்து பேசும் ரத்தமே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தத்துக்காக உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை சுத்தமாக்கி வல்ல ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே. தர எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர
எல்லோரும் சேர்ந்து ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை ஆராதனையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.